நிச்சயமா பாருங்கம்மா 2024 வருஷத்துல அதிக இடங்களை பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து பிஜேபி கட்சி போக போகுது. இது உண்மை, நீங்க எழுதி வச்சுங்க. எம்எல்ஏ இருந்தாலும்மா என்னுடைய ஆசை பிஜேபி தரப்புல இருந்து ஒரு முதல்வர் உட்காரணும், அவங்க ஆட்சி செய்யணும். அவங்க ஆட்சி செய்து மக்களுக்கு ஒரு நல்ல பணிகளை செய்யும் பொழுதுதான் மக்களுக்கு விளங்கும், புரியும். பெட்ரோல் விலையில போய் பாருங்க, நான் சொல்றேன். பெங்களூர்ல பெங்களூர்ல இங்க விட 10 ரூபாய் குறையுமா பெட்ரோல் விலை? இங்க வந்தவனு எப்படி 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது? அப்ப இது ஸ்டேட் உடைய பிரச்சனை தானே இது. எனக்கு உண்மை தெரியுது, நான் உண்மையை தெரிஞ்சுட்டு நானே அடக்கி வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. மற்றவங்களும் என் மக்களையும் நான் தெளிவுபடுத்தணும், சொல்லணும். என் பைபிள் அதான் சொல்லுது, என் பைபிள் சொல்லுது, உண்மை ஒண்ணு உனக்கு தெரிஞ்சா அதை நீ தைரியமா நீ சொல்லு, நீ தைரியமா சொல்லு. இதனால உனக்கு எதிர்ப்புகள் வரும், உனக்கு வேதனைகள் வரும், உனக்கு கஷ்டங்கள் வரும், அதை குறித்து கவலைப்படாத, இயேசு உன்னை பார்த்து கொள்வார் அப்படின்னு என் பைபிள் சொல்லுதுமா. அந்த தைரியத்தில் தான் நான் சொல்றேன், பிஜேபி நல்ல ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால தைரியமா நான் சொல்றேன். எத்தனை அரசியல்வாதி இவ்வளவு நாள் நாங்கெல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், பிஜேபி ஆட்சி வந்தா சர்ச்சை எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, சீல் வச்சிருவாங்க, நாங்க நினைச்சோம். ஆனா திமுக ஆட்சி வந்த பிற்பாடு ஒரு சர்ச்சையை சீல் வச்சுட்டாங்க. இல்லன்னு சொல்லல, 4000 மக்கள் வாழக்கூடிய அந்த அறநிலைத்துறையுடைய இடத்துலதான் ஆக்கிரமிப்பு இருக்குது. அப்படி செய்ய முடியாத அந்த கட்சி எங்களுக்கு என்னத்துக்கு நான் கேட்கறேன். அதுக்கு பிஜேபி ஆட்சியே வந்துட்டு போட்டுமே. பிரதமர், நம்முடைய பிரதமருக்கு நம் வாழ்த்துதல் தெரிவித்து அவருக்காக ஜபம் செய்வோம் சொல்லி நான் போட்டோமா அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. அதுல என்ன பண்றான் ஒருத்தன், வந்து ஒரு சிஎஸ்ஐ போதகர், அவன் சொல்றான் ஏண்டா போய் அப்படின்றான். எங்க கிறிஸ்தவத்திலேயே இன்னும் அநேகருக்கு திமுக உடைய உண்மை வெளிப்பாடு இன்னும் தெரியல, அதுதான் உண்மை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், பிஜேபி என்கின்ற இந்த நேஷனல் கட்சி இது ஒரு நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு. என்ன அருமையான கட்சி நான் சொல்ல வரேன்னா, அவங்கள்ட்ட நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டியது, அதாவது மைனாரிட்டி பீப்புளுக்கு செய்யறதுக்கு நிறைய இருக்குது, மைனாரிட்டி பீப்புள் செய்யறதுக்கு நிறைய விதமான ஸ்கீம்ஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ மாநில அரசு என்ன செய்யணும், இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு உதவி